நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பிரசன்னகுமார், பிரார்த்தனா ஆயுர்வேத ஹெல்த் சென்டர். இன்றைக்கி எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி, நான் நோயடி இல்லாமல் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழாது எப்படி அப்படிங்கிற க்வெஸ்சன். அதுவும் மறந்து இல்லாமல் செய்யணும். எஸ், ஆயுர்வேதம் வந்துட்டு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்னென்னா, ஆயுர்வேதம் இட் செல்ஃப் இஸ் எ ஹோலிஸ்டிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். இன்றைக்கி உலகம் பிறகு ஏன் ஆயுர்வேதம் பற்றி திரும்பிட்டு இருக்கு, இந்திய மருத்துவம் மேலே ஏன் பாசம் காமிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா, கொரோனா வாஸ் எ பிக்கஸ்ட் கிரிமினல் திங் விச் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த வேர்ல்டு. அப்போ அது வந்துட்டு நல்ல விதமாக பேட்டில் பண்ணி கொண்டு வரதுக்கு ஆயுர்வேதம் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்குங்கிறது ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். அது தாண்டி வந்துட்டு நம்ம உடலும் மனதும் ஒரு சேர நல்லா இருக்கணும்னா ஹோலிஸ்டிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதத்தில் பல வழிகள் சொல்லியிருக்காங்க. இதில் சிம்பிளாக சில விஷயங்கள் சொல்கிறேன். அதாவது அமைதி, நிம்மதி, சந்தோஷம், இந்த மூன்றோட சேர்ந்து நாலு பேருக்கு நம்ம உதவி பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, நம்ம எபிலிட்டி கொண்டு வந்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம உடம்பு சூப்பராக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிடும், வியாதி இல்லாமல். அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதான் அண்டத்தில்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இயற்கை அது கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுது, சுனாமியை கொடுக்குது. அது கோவம் வந்துச்சுன்னா சூறாவளி அனுப்புது. அது கோவம் வந்துச்சுன்னா எர்த் குவேக் வருது. ஸோ வென் த இயற்கை, த நேச்சர் பிகம்ஸ் ஹாட், வென் த நேச்சர் பிகம்ஸ் இரிட்டன்ட், அப்போ அது வந்துட்டு பொங்கி எழுகுது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் என்ன பண்ணோன்னா வந்துட்டு இயற்கை மாதிரி நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நோயை கொடுக்குது. அப்போ அந்த நோயை நம்ம தடுக்கணும்னா என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அமைதி நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்க வேண்டியது இருக்குது. இப்போ உதவுற கேரக்டர்னு பார்த்தோன்னா, சரி நமக்கு பைபாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், இருதயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுது, ஒரு அடைப்பு ஏற்படுது. அந்த அடைப்பை உடம்பு சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சர்ஜரி பண்ணி ஒரு பைபாஸ் சொல்லக்கூடிய ஒரு வால்வை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம், இல்லை வால்வை கனெக்ஷன் கொடுக்குறோம், இல்லாட்டி வால்வ் வந்து மாற்றி கொடுக்குறோம். ஸோ நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ்டாக பண்ணிகிட்ருக்கோம். எஸ் தட் இஸ் ஸோ குட். அது முன்னாடி காலத்தில் வந்துட்டு இதுக்கு எப்படின்னா, நம்ம ஹெல்பிங் டெண்டன்சியோட டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹிருதயத்திலேயே வந்துட்டு இன்னொரு புது வால் உண்டாகி அடப்பட்ட வால் யூஸ் இல்லாமல் வேறொரு புது வால் உண்டாகிறதுக்கான எபிலிட்டி கொடுக்கறது தான் வந்துட்டு பைபாஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படி டெவலப் ஆகும், எப்போ டெவலப் ஆகும், நாம் நிஜமாகவே நம்ம எப்போவுமே ஹெல்பிங் டெண்டன்சியோட நாலு பேருக்கு உதவி பண்ணுவோம் அப்படிங்கிற டெண்டன்சியாக இருக்கும்போது தான் இது ஏற்படும். அது எப்படி சாத்தியமாகும், நல்லா சாத்தியமாகும், எப்படின்னு கேளுங்க. அதாவது we are made of trillions and trillions of bacteria, virus inside the body. இவங்க எல்லாருமே நல்லவங்களா, இவங்க எல்லாருமே கெட்டவங்களா, கிடையாது. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. கெட்டவங்க சில நல்லது செய்கிறதும் உண்டு, நல்லவங்க சில கெட்டதும் செய்கிறதும் உண்டு. இதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோங்கிறது தான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறது. நோய் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு தன்மையை இது தான் கொடுக்க போகுது. ஸோ இங்கே நமக்கு நாலு பேருக்கு நான் நல்லது பண்ணணும்னு நினச்சி, கெட்டது பண்ணக்கூடாதுங்கிற கான்செப்டும் வச்சுக்கிட்டு, துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற கான்செப்ட் வச்சுக்கிட்டு நல்ல விதமாக வாழ ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கும், அதுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம், நம்ம கிட்னியே ஒரு கிட்னி ஃபெயில் ஆகிட்டே வருது. இப்போ கிட்னிக்குள்ளேயே நிறைய மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்குது. அந்த நெஃப்ரான்ஸ் என்ன பண்ணும், ஒரு நெஃப்ரான் வந்து சரியாக வேலை பண்ணாத போது அதனுடைய லோட் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் உதவும் கரண்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி லிவர், லிவர்லேயும் அதே மாதிரி என்ன பண்ணுது, ஒரு லிவர் சரியாக ஒரு பார்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, அழுகிட்டே இருக்குன்னா மற்ற பார்ட் ஃபுல் லோட் எடுத்து அதுக்கு ஒர்க் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே நம்ம நல்ல ஒரு மனநிலையோட சந்தோஷமாக, புற்றுநோயே ஆகட்டுமே, நம்ம சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம், ஹெல்பிங் டெண்டன்சி இருக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய பேக்டீரியாஸும் சரி, நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளை என்ன பண்ணோம், ஹெல்ப் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மக்களே, நாம் செய்ய வேண்டியது இப்போ என்னவா இருக்குது, நல்ல விதமான சிந்தனை, நல்ல எண்ணங்கள், அப்படி நல்ல விதமாக வாழும் நினச்சிட்டோன்னா எஸ் யூ ஆர் கோயிங் டு லீட் அ வெரி ஹெல்த்தி லைஃப். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய வழிமுறைகள் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக முக்குற்றங்கள்னு சொல்லக்கூடிய வாதபித்த கஃபம் சமநிலை அடைஞ்சிரும். பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய பிருத்வி, ஆப், தேஜஸ், வாயு, ஆகாசம்னு சொல்லக்கூடிய அஞ்சு பூதங்கள் நமக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளும் நல்லா இருக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் சூப்பராக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹெல்த் டிசீஸ் ஃப்ரீ லைஃபை கொண்டு வர்றதுக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மிக்க நன்றி, வணக்கம்.